அமாவாசை அன்று பிறந்த குழந்தை திருடனா? ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விதமான மூட நம்பிக்கைகள்ல இதுவும் ஒண்ணு. அமாவாசை அன்று பிறந்த குழந்தை திருடனா? ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா அந்த ஜாதகத்துல பலன் சொல்றதுக்கு நமக்கு முன்னோர்கள் என்ன கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா, 9 கிரகங்கள் பிளஸ் லக்னம், அது 10. அதன் பிறகு 27 நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க, 12 ராசி கொடுத்துருக்காங்க, தசாபுத்தி கணிதம் கொடுத்துருக்காங்க, கிரகங்களுடைய ஷட்பலம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் வச்சுதான் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ண முடியும். ஒரு திருடன் அப்படிங்கிறது வந்து அதாவது பார்த்த உடனே நம்ம வந்து எதையுமே சொல்லிட முடியாது, அதுதான் விஷயம். பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சந்திரனுடைய சந்திரன் கெட்டு போயிருந்ததுன்னா, சந்திரன் வந்து சனி கூட சேர்ந்திருந்தா புனர்புதோஷம்னு சொல்றோம். இப்ப சந்திரன் வந்து ராகு கூடவோ இல்லை ஏதோ, அது வந்து அதுவுமே பொதுவான விஷயம்தான், ஜாதகத்துக்கு ஜாதகம் அது மாறும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த திருட்டுத்தனம் அப்படிங்கிறது இருக்கும், அப்படிங்கிறது பொதுவான விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பயப்பட வேண்டாம். கட்டாயமான முறையில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் அமாவாசை ஒரே பாகையில இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த மாதிரி திருடன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அமாவாசை அன்று ஒரு குழந்தை பிறந்ததுன்னா கண்டிப்பா யாருக்கு குழந்தை பிறக்குதோ அவங்களுடைய முன்னோர்கள் ஒருத்தர் தான் மறுபடியும் ரீபர்த் எடுத்திருக்காங்க. சோ தயவு செய்து அமாவாசை அன்னைக்கு பிறந்த குழந்தைகளை திருடன்னு யாரும் சொல்லாதீங்க. யாராவது சொன்னா இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்க. ஏன்னா அமாவாசைங்கிறது ஒரு பித்திருக்கள் சம்பந்தமான ஒரு தினம். ஈவன் பௌர்ணமி கூட பித்திருக்கள் சம்பந்தமான தினம் தான். ஆக்சுவலா பௌர்ணமின்னு சொல்ல மாட்டாங்க, பௌர்ணமாசியாம் பௌர்ணம அமாவாசை தான் சொல்லுவாங்க சொல்றதே. அதுவுமே பித்திருக்களுக்கு உகந்த தினம் தான். அமாவாசை அன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக நம்முடைய முன்னோர்கள் ஒருத்தர் தான் ரீபர்த் எடுத்திருக்கிறதாக ஐதீகம். அமாவாசை அன்று பிறந்த குழந்தை கண்டிப்பாக திருடன் கிடையாது. நன்றி, வணக்கம்.